வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக ஒரு பிரஷ்ன ஆய்வு, அதாவது ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் சரியில்லை, டைம் கரெக்டாக தெரியல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு அவர்கள் மூலமாகவே கூறப்பட்ட ஒரு பிரஷ்னம் அப்படிங்கிற மாதிரி அதில் பலன் பார்த்த ஜாதகம் இது. அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. நம்ம பிரஷ்ன முறைகள் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி துல்லியமான பலன் வந்து இந்த ஏஎல்பி பிரஷ்னம் மூலமாக எங்களால் எடுக்க முடியுது. அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க, ஆமாம் இப்படி தான் இருக்குது, அந்த ஜாதகர் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகி வந்து ஒத்துக்கிண்டாங்க. அவங்க கணவருக்காக கேட்கப்பட்ட பிரஷ்னம் அது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரஷ்னம் வந்து என்ன லக்னம்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு கன்னியா லக்னம். ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னம் இரண்டாம் இடத்தில், அதாவது துலாம் ராசியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் செவ்வாய் குரு சுக்கிரன், மேஷ ராசியில் ராகு, ரிஷபத்தில் சூரியன் புதன். ஏஎல்பி லக்ன புள்ளி அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்தது உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதம். டி9 எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்தில் டி9 வந்து இயங்கின்னு இருக்கு. இப்போ இந்த ஜாதகருடைய கேள்வி வந்து வேலையை பற்றி கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேலையில் ஒரு நிரந்தரமாக அந்த ஜாதகருக்கு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வியாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாருன்னா 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதியான சூரியனுடன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் லக்னாதிபதி. அவர் தான் நட்சத்திர புள்ளியும் கூட அவர் தான். ஸோ இந்த ஜாதகருக்கு வந்து பாக்கியம் தடைபடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அஷ்டமாதிபதியான செவ்வாய், 3-8 அஷ்டமாதிபதியான செவ்வாய் வந்து அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்னா 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னோட பார்வைகளால் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இவர் வந்து சடனாக கோவப்படக்கூடிய ஒரு ஆளாக, நண்பர்கள்ட்ட பேசும்போதே கோவப்படக்கூடியது, அதனால் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம். அவங்க ஆமாம், சடன் எப்போ பாருங்கள் டக்குன்னு கோவம் வந்துடும், அதனாலேயே சில நேரங்கள் வந்து வேலையை இழக்க வேண்டிய ஒரு காரணமாக இருக்கிறது அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நித்திய தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியறது அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம். அவருங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த இப்போ கோச்சார கிரகங்கள் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த டி9க்கு அப்புறம் இந்த உத்திராடம் நான்காம் பாதம் போகிறது, அதுக்கு அடுத்தது இவருக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் போகும். அஸ்த நட்சத்திரம் போகும்போது இந்த ஜாதகருக்கு தன்னோட முயற்சிகளால் வேலைக்குண்டான ஒரு காலமாக இருக்குது. அப்போ அதை அவங்கள்ட்ட செய்ய சொல்லுங்கள். வேலைங்கிறது கொஞ்சம் வெளியூரில் பார்க்க சொல்லுங்கள், உள்ளூரில் பார்க்க சொல்லாதீங்க. இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வந்து போகிற இடங்களில் வேலைங்கிறது அமைந்தால் இந்த ஜாதகருக்கு அது அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவங்களும் அதே மாதிரி செய்யணும், அவங்கள்ட்ட சொல்கிறோம், அதே மாதிரி இடங்களில் வேலை தேட சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுபோல் மீண்டும் ஒரு பிரஷ்ன ஆய்வில் சந்திப்போம். நன்றி.